தனித்தனி பூஜைகள் நடக்கும். ஆனா இந்த குலசை முத்தாரம்மன் கோவில்ல ஒரே பீடத்துல சிவனும் அம்பாளும் காட்சி தந்து ஒரு சேர பூஜைகள் நடக்கிறத தூங்கி பாண்டிய நாட்டின் பெருமையை இழந்து விடாதே. ஒரு முறை தோற்றால் என்ன, மறுமுறை நீ வெற்றி பெறுவாயின்னு அருள்வாளின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மதுரை மீனாட்சி போன்றுதான். வெல்கம் டு மை சேனல். இப்ப நம்ம திருச்செந்தூர்ல சாமி கும்பிட்டு குலசேகரப்பட்டினத்துல உள்ள குலசை முத்தாரம்மன் கோவில்ல சாமி தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல குலசேகரப்பட்டின கடற்கரையில இருக்கக்கூடிய இந்த சக்தி ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்க ஒரே இடத்துல சிவனும் சக்தியும் வடக்கு பார்த்து நம்மளுக்கு அருள் புரியுறாங்க. உலகத்துல எல்லா திருக்கோயில்களும் சிவனுக்கு ஒரு சன்னிதானமும் அம்பாளுக்கு இன்னொரு சன்னிதானமும் தான் இருக்கும். தனித்தனி பூஜைகள் நடக்கும். ஆனா இந்த குலசை முத்தாரம்மன் கோவில்ல ஒரே பீடத்துல சிவனும் அம்பாளு காட்சி தந்து ஒரு சேர பூஜைகள் நடக்கிறத நம்ம கண்குளிர பார்க்கலாம். 300 வருடங்கள் பழமையான இந்த ஆலயம் குலசேகர பாண்டிய மன்னனால கட்டப்பட்டிருக்கு. சின்ன சின்ன ஊர்கள்ல அரசர்கள்லாம் வென்று தன்னுடைய அரசாட்சியை மதுரை முழுக்க பரப்பி வெற்றி வாகை சூடி இருந்திருக்கிறாரு குலசேகர பாண்டியன். அதற்கு பிறகு மலையாள தேசத்தை வெற்றி கொள்ள எண்ணி அவர் திருவனந்தபுரம் நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறாரு. அங்க அவர் தோத்து போயிடுறாரு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு அப்படியே வர்ற வழியில இந்த கடற்கரையில படுத்து தூங்கிடுறாரு. அப்போ அம்பாள் அவர் கனவுல தோன்றி, பாண்டிய மன்னா தூங்கி விடாதே, தூங்கி பாண்டிய நாட்டின் பெருமையை இழந்து விடாதே, ஒரு முறை தோற்றால் என்ன, மறுமுறை நீ வெற்றி பெறுவாயின்னு அருள்வாக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு மலையாள தேசத்து மேல படையெடுத்து குலசேகர பாண்டிய மன்னன் வெற்றி வாகை சூடி இருக்கிறாரு. அதனால அம்பாளுக்கு நன்றி செலுத்தும் விதமா பாண்டிய மன்னன் இத்திருக்கோயில இந்த இடத்துல எழுப்பியிருக்கிறாரு. இந்த ஊருக்கு அந்த மன்னரின் நினைவாக குலசேகரப்பட்டினம்னு பேர் வந்திருக்குது. மூர்த்தி சிறியதாயினும் கீர்த்தி பெரியதுன்னு ஒரு சொல் நம்ம தமிழ்ல உண்டு. இந்த கோவில் சிறியதே ஆனாலும் இங்க குடிகொண்டுள்ள ஞானதீஸ்வரரும் ஞானாம்பிகையும் பேரருளையும் பெருங்கருணையும் பக்தர்களுக்கு வாரி வழங்குறாங்க. இப்படி சிவசக்தி ஒன்று சேர பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மூல கதை இருக்கு. அந்த காலத்துல தோணியில சரக்குகளை எடுத்துட்டு போய் செட்டியார் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு டைம் அவரும் அவர் மனைவியும் தோணியில சரக்குகளை எடுத்துட்டு போகும் பொழுது இந்த குலசேகரப்பட்டினம் கடற்கரையில மிகப்பெரிய அலை வந்து அந்த சரக்குகள்லாம் கடல்ல மூழ்கிருது. செட்டியாரும் அவர் மனைவியும் சிவனிடம் இந்த கடற்கரையில உட்கார்ந்து வருத்தப்பட்டு வேண்டுறாங்க. அவரை கண்டு இரக்கம் கொண்ட சிவபெருமான் தம்பதி சமேதரமா திருமண கோலத்துல அவர் முன்னாடி காட்சி தந்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ எங்களுக்கு காட்சி கொடுத்த மாதிரி தம்பதி சமேதரமா திருமண கோலத்துல இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கணும்னு கேக்குறாரு. அப்படியே காட்சி தருவதாக வாக்கு கொடுத்த சிவபெருமான் இங்க ஒரே பீடத்துல சக்தியோடு திருமண கோலத்துல வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. இந்த மூலவருக்கு கீழே சுயம்புவா சிவலிங்கம் உண்டு. இங்க சிவனும் சக்தியும் காட்சி தந்தாலும் இது வந்து அம்பாளின் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மதுரை மீனாட்சி போன்றுதான் குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலும். இந்த கோவில்ல தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது. பல லட்சம் பக்தர்கள் கூடுவாங்க. ஒரு தடவை உலகையே ஆள நினைத்த அசுரன் ஒருவன் மிக கடுந்தவம் புரிகிறார் சிவபெருமானை நோக்கி. சிவனும் அவருக்கு வேண்டிய வரத்தை அருள்றாரு. உடனே அவன் சிவனையே கொல்ல முயற்சிக்கிறான். பார்வதி தேவி துர்க்கியாக மாறி அவனை அழிக்கிறாள். இந்த கருவை மையப்படுத்தி தான் இங்க 10 நாள் திருவிழா மகிஷாசுரமர்த்தினி வதம் நடக்குது. இந்த திருக்கோயிலில் 8 வகையான காளி அம்மன்கள், கருங்காளி, பத்ரகாளி, சந்தியம்மன், அங்காளம்மன், தட்டச்சி அம்மன், பரமேஸ்வரி, வீரகாளி, அறம் வளர்த்த நாயகி, அப்படி 8 அம்பாள் குடியிருக்கிறது ஐதீகம். வீரகாளி அம்மனுக்கு மட்டும் ஊருக்கு வெளியில ஒரு கோவில் இருக்கு. இந்த திருக்கோவில தசரா திருவிழாவின் போது கடவுள்களின் வேடமணிந்த பக்தர்கள் நிறைய வருவாங்க. பல்வேறு கடவுள்களை போல பக்தர்கள் வேடம் புனைந்து வருவது வேற எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு. இப்படி வேஷம் கட்டி வரக்கூடிய பக்தர்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக நேர்த்தி கடனை தீர்க்கத்தான் இப்படி வருவாங்க. ஊர் ஊரா சென்று காணிக்கை வசூலித்து அதை இந்த கோவிலில் செலுத்துவாங்க. அது இங்க வழி வழியா வரக்கூடிய ஒரு பழக்கம். இந்த முத்து ஆற்றும் அம்மனை தரிசிச்சா வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. திருச்செந்தூர் போறவங்க மிஸ் பண்ணக்கூடாத மிக முக்கியமான சக்தி தலங்கள்ல இதுவும் ஒன்று. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.